ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலறை ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வரமல்லி தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்து வரமிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், நம்ம பின்னாடி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பத்தலின்னா நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து சிக்கனில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா பரட்டிக்க போகிறோம். நல்லா பரட்டி நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இது ஊறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து மற்ற பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, அதில் வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதுலாம் அவ்வளோதான். இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆயிரும். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணி பூரா வெளியே வந்திருக்கும். நம்மளுக்கு சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 அளவு வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வேறு எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்கலை, அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே வந்து அதுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வத்தி இதாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துனோடனே நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு திருப்பி வந்து இதை மூடி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லே வந்து வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி. இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான், சிக்கன்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து இதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம வந்து இதில் சேர்த்திக்க போகிறோம். இது சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனை. கீரையை சேர்த்திட்டு
நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து வேக வச்சாவே போதும், கீரை வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்ம பாலக்கீரை சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.